ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு நல்ல உள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டை பற்றி ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வாரம் கோல்டு வந்து எப்படி ட்ரேட் ஆகும் விஷயத்தை வந்து நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த ஹோல் வீக்குக்கு கோல்டு வந்து எப்படி இருக்கும், இது விலை ஏறுமா இறங்குமா, ஏறுனா எவ்வளோ வரைக்கும் போகும், இறங்குனா எவ்வளோ தூரம் இறங்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கரண்டாக வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இது டாலரில் காமிக்கிறேன், ஏன்னா டாலரில் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். இப்போ டாலரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டாலர் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ லோனு பார்த்திங்கன்னா 1939 டாலர், ஹை பார்த்திங்கன்னா 1960 டாலர். இப்போ கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கிறது 1951 டாலர். ஓகே, இப்போ எப்படி இருக்கும் மார்க்கெட் வர வாரங்கள், இந்த வாரங்கள் தீங்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கும் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி 1950 டாலரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதோட இமிடியட் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 1937 இந்த லைன், 1937 டாலர். ஓகே, அதுக்கப்புறம் இதனுடைய செகண்ட் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 1923 டாலர். ஓகே, இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 1969 தான் இதனுடைய ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது 1969 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ஒரு அப் மூமெண்ட்டு பார்க்கலாம். அப் மூமெண்ட்டு வந்து கிட்டத்தட்ட 2010 டாலர் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நான் காமிக்கிறேன், நான் இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். டே வைஸாக அது எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம வந்து ஏறுது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அப்புறம் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ அது மூலயமா வந்து இதோடய லெவல் எங்கே இருக்குது, நம்ம எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் விஷயத்தை பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இதுதான் வந்து இது இந்த சப்போர்ட்டு 1950 வந்து தான் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டு வந்து சப்போர்ட்டுக்கு மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 1951. இந்த சப்போர்ட்டு கீழே உடச்சி கீழே போச்சுன்னா 1937 டாலர் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் சப்போர்ட்டு வந்து 1923 டாலர் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 1950 சொல்லுங்கள் இந்த ஒரு சப்போர்ட்டு. ஸோ ஒரு பிவோட் பாயிண்ட் கூட வச்சுக்கலாம், யோ பிவோட் பாயிண்ட் 1950 வந்து ஒரு பிவோட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த பிவோட் பாயிண்ட் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாசிட்டிவாக நோக்கி போச்சுன்னா இது 1970 டாலர் வரைக்கும் போகும். ஸோ 70 பிரேக் பண்ணி போச்சுன்னா இந்த 2000 டாலருக்கு வந்து மறுபடியும் டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் 1950 பிவோட் பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் சப்போர்ட் 1937 டாலர், அதுக்கப்புறம் 1923 டாலர். ஓகே, இதுதான் வந்து அடுத்த சப்போர்ட்ஸ். ஓகே சரி, இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, டே வைஸாக வந்து எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம ஆல்ரெடி வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி, கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அதாவது வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹையிலிருந்து ஒரு லோ நோக்கி வந்துருக்கு. ஓகே, அப்போ போன வாரம் பார்க்கலாம் 1867 டாலர் வரைக்கும் வந்துட்டு இப்போது வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட் எங்கே போகணுன்னா இந்த லெவலுக்கு போகணும், 2012 டாலர் வரைக்கும் இது போகணும். ஸோ அஸ் பர் அனலைசிஸ் இது வந்து இந்த வாரத்தில் நடக்கலாம், ஓகே இல்லை அடுத்த வாரத்தில் கூட நடக்கலாம், ஆனால் வந்து 2012 வரைக்கும் இது போகணும். ஸோ அதுதான் வந்து ஒரு அப் மூமெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்க்கும்போது 2010-11 அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 1950 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1951 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 150 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எடுக்கும், அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான் எங்கன்னா 1978 வந்து நிற்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம இங்கேயே பை பண்ணியிருந்தால் 1870 வச்சுக்கோங்களேன், 1870 இங்கே பை பண்ணியிருந்தால் 2010 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 140 டாலர் பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2010 போயிட்டு மறுபடியும் வந்து 1978 வரும்,
ஓகே. ஸோ 1978க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே பை பண்ணலாம். இங்கே பை பண்ணால் அது $2,145 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து பிவோட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா 1970 சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது பிரேக் பண்ணிச்சுன்னா $2,010 வரைக்கும் போயிட்டு அகெயின் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து கீழே இறங்கும். அதாவது என்னென்னா ஒரு 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 புலிஷ் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து ஹையர் லோ ஹையர் ஹை. இங்கே பார்த்திங்களோ தெரியும் இது லோ இது ஹை இது ஹையர் லோ இப்படி ஃபார்ம் ஆகி மறுபடியும் மேலே போச்சுன்னா இட்ஸ் அ புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ அதுதான் வந்து எதிர்பார்க்குறோம். 2010க்கு போயிட்டு மறு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் $1,978 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ $2,145 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே. சப்போஸ் என்னென்னா 1950 தான் நம்ம இப்போ ஓட சொல்லியிருக்கோம். அந்த 50 பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு பியரஸ் ட்ரெண்டுக்கு தான் நமக்கு வந்து போகிறதா இருக்குது. ஸோ அப்படி போகிற பட்சத்தில் அதோடய இமீடியட் சப்போர்ட் வந்து $1,937. அதுக்கப்புறம் சப்போர்ட் $1,923. ஓகே. இதுதான் வந்து அடுத்த சப்போர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் போனோன்னா நம்ம பழையபடி 1870 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது அது லோ. ஓகே. ஸோ இமீடியட்ஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது $1,970 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா சார் $2,010 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு வாரங்கள் இந்த வாரங்களில் இப்படி தான் ட்ரேட் ஆக போகுது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே மிஸ் பண்ணவங்கன்னா நம்ம வந்து 1978க்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வந்து நம்ம இங்கே வாங்கலாம். இல்லை வந்து இங்கேயும் வாங்கு. இப்போ 1950 நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து $1,950 வாங்குறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னா 1000 ஸ்டாப்லாஸ் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே வச்சுக்கலாம். 1920 வச்சுக்கலாம். 1920 ஓகே. 1920 வச்சுக்கலாம். ஒரு $30 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 2011 வரைக்கும் இதுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. அதாவது பிவோட் பாயிண்ட் நமக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா 1970 வந்து நம்ம பிரேக் பண்ணிச்சுன்னா இது அப் மூமெண்ட்டை போகும். சப்போஸ் அதாவது 1970 வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் பிவோட் பிரேக் பண்ணால் தான் $2,010 வரைக்கும் போகிற சான்சஸ் ஒரு $40. ஓகே. சப்போஸ் நம்ம பிவோட் பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணல பிரேக் அவுட் பண்ணல பிரேக் டவுன் பண்ணுதுன்னா நீங்கள் வந்து $1,937 அப்போ $1,923 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து டாலரில் ட்ரேட் பண்ணால் 1950 பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா நம்ம 1980 வச்சுக்கலாம். 1980 வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா $1,923 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 23லேருந்து ஒரு 1870 வரைக்கும் பழைய லெவல் ஒரு இனி ஒரு $80 கிளியர் இறங்குற சான்சஸ் நிறைய இருக்குது. சரியா? ஸோ பார்த்து இது மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த வாரம் வந்து கோல்டு இப்படி தான் ட்ரேட் ஆகும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்து வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.